Good morning, champions. Welcome to Games on Coimbatore. Myself, Wesley, and நம்ம கூட யார் இருக்காங்கன்னா அரவிந்த் பாபு அண்ணன் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் மீட் கேம்ல வெல்டிங் டாபிக்ல இருந்து ஒரு கொஞ்சம் கான்செப்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பட் வெல்டிங்னா என்ன? அது பட் வெல்டிங் அப்படின்னா வந்து இது வந்து என்னென்னா வெல்டிங் ஜாயின்ஸ் இதெல்லாம் இது அதனுடைய ஷீட்ஸ்னுடைய திக்னஸ் எல்லாம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பட் வெல்டிங் அப்படின்னா இதனுடைய ஷீட் வந்து 5 mm திக்னஸாக இருக்கணும். அப்புறம் பிளெயின் அண்ட் பட் வெல்டிங், அடுத்தது பிளெயின் அண்ட் பட் வெல்டிங்னா வந்து திக்னஸ் ஆஃப் அப்ராக்சிமேட்லி திக்னஸ் இது இதுக்கு வந்து திக்னஸ் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 25 mm. பட் வெல்டிங்னா 5 mm சொல்லியிருக்காங்க, பிளெயின் அண்ட் பட் வெல்டிங்னா 25 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிங்கிள் வி பட் சிங்கிள் வி பட் வெல்டிங்னா ஆங்கிள் பிட்வீன் தி ஆங்கிள் பிட்வீன் த எட்ஜஸ் வில் பி 70 to 90 degrees இருக்கணும். சிங்கிள் வி பட் வெல்டிங்கில் வந்து 70 to 90 degrees ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. அப்புறம் எட்ஜ் ப்ரிப்பரேஷன் ஃபார் வெல்டிங் இஸ் நாட் ரிக்வயர்ட், எட்ஜ் ப்ரிப்பரேஷன் ஃபார் வெல்டிங் இஸ் நாட் ரிக்வயர்ட் வந்து திக்னஸ் ஆஃப் அபவுட் 4 mm. 4 mm திக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா இதனோட வெல்டிங் எட்ஜு வந்து எட்ஜ் ஆஃப் வெல்டிங் இஸ் நாட் ரெக்வயர்ட். அடுத்த பிவெலிங் ஆஃப் எட்ஜஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட், பிவெலிங் ஆஃப் எட்ஜஸ்னா வந்து இது லெஸ் தேன் 5 mm, 5 mm ஓட லெஸ் தேனாக இருந்துச்சு அப்படின்னா பிவெலிங் ஆஃப் எட்ஜஸ் வந்து நாட் ரெக்வயர்டாக இருக்கும். 5 mm திக்னஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா பிவெலிங் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 4 mm அதிகமாக இருந்துச்சுன்னா எட்ஜ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் வெல்டிங் இஸ் நாட் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வெல்டிங் கரண்ட் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெல்டிங் கரண்ட்னா அது லோவாக வந்துச்சு அப்படின்னா எக்ஸசிவ் பைலிங், புவர் பெனிட்ரேஷன், அப்புறமேட்டு வந்து எலக்ட்ரோட் வில் பி வேஸ்டட். இப்போ வெல்டிங் கரண்ட்ல சொல்லியிருக்காங்க லோவாக இருந்துச்சுன்னா லோ எக்ஸசிவ் பைலிங், புவர் பெனிட்ரேஷன், எலக்ட்ரோட் வில் பி வேஸ்டட். அதே மாதிரி ஹையாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸசிவ் ஸ்ட்ராப்பில் அந்த கரண்ட்டு வேகமாக வரமாக டப் டப்புன்னு அடிக்கும் அது. அதுக்கப்புறமேட்டு வந்து இதுக்கு வந்து இதுக்கும் வந்து எலக்ட்ரோட் வில் பி வேஸ்டட், அது வந்து அண்டர் கட்டிங் இர்ரெகுலர் டெபாசிட் வரும். ரெண்டுத்துக்கும் சொல்லியிருக்காங்க லோனா எலக்ட்ரோட் வேஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஹையாக இருந்துச்சுன்னா கரண்ட் அதிகமாக இருக்கிறனால ஸ்பேட்டர் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வெல்டிங் ஸ்பீட் பற்றி, வெல்டிங் ஸ்பீட் அப்படின்னா வந்து ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸசிவ் இது பெனிட்ரேஷன், அப்புறமேட்டு வந்து எக்ஸசிவ் பெனிட்ரேஷன் அந்த வெல்டிங் பண்ணுற இது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும், இதுலேயும் வந்து எலக்ட்ரோட் வில் பி வேஸ்டட். வெல்டிங் ஸ்பீடில் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரோட் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து ஃபாஸ்ட்னா, அடுத்து ஃபாஸ்ட் அப்படின்னா வந்து ஸ்மால் பீட், ஸ்மால் பீட் வீக் வெல்டிங் எலக்ட்ரோட் வில் பி வேஸ்டட். அதாவது இது வெல்டிங் கரண்ட்லேயும் வெல்டிங் ஸ்பீடு ஹை லோ ஸ்லோ ஃபாஸ்ட் இது நாலுலேயுமே வந்து எலக்ட்ரோட் வில் பி வேஸ்டட் தான் வரும். ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வீக் வெல்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆர்க் லென்த் பற்றி, ஆர்க் லென்த் வந்து 2 shots அப்படின்னா வந்து எலக்ட்ரோட் வந்து அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஒட்டிக்கும், ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும், அது அந்த பேஸ் மெட்டல் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கும், அதுதான் வந்து 2 shots அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டூ லாங் அப்படின்னா வந்து அந்த கேஸ் நம்ம பண்ணும் போது அந்த பபுள்ஸ் வந்து குளோபுலர் பபுள்ஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கும், அப்புறமேட் வந்து புவர் ஃபியூஷனாக இருக்கும். 2 shots புவர் ஃபியூஷனாக இருக்கும், 2 longலேயும் புவர் ஃபியூஷனாக இருக்கும். அடிஷ்னலாக என்னென்னா ஆர்க் லென்த் வந்து ஷார்ட்டாக இருக்கணும்னா லோ வால்டேஜ் இருந்தாலே போதும்னு தெரிஞ்சுக்கலாம். ஹை வால்டேஜாக இருந்துச்சுன்னா 2 longாக இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம அரவிந்த் பாபு அண்ணன் மூலமாக நிறைய கான்செப்ட் வெல்டிங்லேருந்து பார்த்தோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ். தேங்க்யூ.